இவர் ஏன்பா நடிக்க வந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு ரசிகனும் ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு இயக்குனர் தான் நம்ம ஜே சூர்யா அவர்கள். அவருக்கு வந்து சினிமாவில் ஹீரோவாகணும் நடிகனாகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் தெரியாதனமாக டைரக்டராகி டைரக்ஷன்லேயே மிக மிக பெரிய ஹிட்லாம் கொடுத்துறாரு. ஒன்று வாலி, இன்னொன்று குஷி, அதுக்கப்புறம் ஹீரோவாக ஆரம்பித்து நியூ அன்பேரிரு, அதுக்கப்புறம் கலக்கி, இப்போ மீண்டும் வில்லனாகவும் ஹீரோவும் மாறி மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இயக்குனர் டைரக்ஷனில் நம்ம ஜே சூர்யா நடிக்கிறார்ல, இப்போ நீங்க எப்போ டைரக்ஷன் பண்ண போறீங்க, நாங்க வந்து உங்க டைரக்ஷன்லயே உங்க நடிப்பை பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்களா விருப்பப்படும் போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என்னுடைய அடுத்த படமா கில்லர் அப்படிங்கிற படத்தை வந்து நானே இயக்கி எழுதி நடிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தரமான ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனாலேயே ஒரு ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு சூர்யா அவர்கள். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய குஷி படத்தோட இரண்டாம் பாகத்தை நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த படத்தோட ஸ்கிரிப்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது என்னுடைய வாலி படத்தோட இரண்டாம் பாகத்தையும் நான் எழுதியிருக்கேன். அந்த படத்துக்கான ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. ஏற்கனவே தெரியும் அஜித் சார் டபுளைட்டில் பட்டை கிளப்பிப்பார், சிம்ரனும் நடிப்பில் பின்னிருப்பாங்க. ஸோ அந்த படத்தோட இரண்டாம் பாகத்துக்கான ஐடியா சமீபத்தில் தான் வந்துச்சு. அட்டா இது செம்மையாக இருக்கு, இப்போவும் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமே அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட பாதி ஸ்கிரிப்டுக்கு மேலே எழுதிட்டேன். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சோ அடுத்ததா வாலி 2 எடுக்கறனா இல்ல குசி 2 எடுக்கறனா அப்படிங்கற குழப்பமே எனக்கு வந்துருச்சு. சோ அந்த சூழலை பொறுத்து, அந்த சூழ்நிலையை பொறுத்து யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள வச்சு கண்டிப்பா அது வாலி 2 இல்ல குசி 2 நிச்சயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த செய்தியை கேட்ட அஜித் ரசிகர்கள்லாம் வந்து தலகால் புரியாம பயங்கரமா வந்து ஆடுறாங்க. கண்டிப்பா அஜித்துக்கு அவருடைய திரையுலக வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முனைப்படம்னா அது வாலி தான். சோ அந்த படத்தோட இரண்டாம் பாகம் வரதுனால நிச்சயமா இதுல வாலி நடிச்ச நம்ம அஜித்தே நடிப்பாரா, இல்ல வேற ஏதாவது ஹீரோ நடிப்பாரா, இல்ல எஜே சூர்யாவே அதுல நடிப்பாரா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் மட்டும் இப்ப வரைக்கும் இருக்கு. எது எப்படியோ எஜே சூர்யா டைரக்ஷன் பண்ணாலே அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது அஜித் ரசிகர்களா இருந்தாலும் சரி, விஜய் ரசிகர்களா இருந்தாலும் சரி, அவர் டைரக்ஷன் பண்ணா போதும் அப்படிங்கறதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஸோ இந்த வாலி 2 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.